கணவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு பண வேறு நடிகை ரேஸ்மா கண்ணீர் தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் குறித்து நடிகை ரேஸ்மா பேசியிருக்கிறாங்க வேலையின்று வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தின் மூலமா புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் ரேஸ்மா தொடர்ந்து சீரியல்களிலும் படங்களிலும் நடித்து வந்தார் தற்பொழுது பாக்கியலட்சுமி தொடர் மூலமாக மக்கள் மத்தியில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார் சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் இவர் அவ்வப்போ போது தனது போட்டோக்களை பகிர்வது வழக்கம் இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட ரேஸ்மா தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் அவர் கூறியதாவது முதல் திருமணம் என் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் தான் அவர் என்னை அடிமை போல நடத்தியதால் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன் பின்னர் அமெரிக்கா சென்று அங்கு ஒரு பாக்சரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது எனக்கு தெரியாது ஒரு எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் என்னை அவர் அடித்துவிட்டு நான் அப்பொழுது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு கடுமையான வயிற்று வழி வந்தது அப்பொழுது யாரும் எனக்கு உதவ முன்வராததால் தானே காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அதன் பிறகு குழந்தை பிறந்தது கிட்டத்தட்ட நான்கு மாதம் இங்கு பெட்டரில் இருந்தான் குழந்தை இறந்துவிடுமோ என்று நான் துடிதுடித்து போனேன் கடவுளின் குழந்தையை எனக்கு மீட்டுக் கொடுத்தார் இதையடுத்து அந்த நபரை விவாகரத்து செய்துவிட்டேன் அதன் பின் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்துவிட்டேன் பல மருத்துவமனைகளை பார்த்து என் பையனை சரி செய்தேன் தினமும் அவனுக்காக பிசியோதெரபி தர வேண்டும் என்பதால் பண தேவை இருந்தது அதனால் இரண்டு மூன்று இடங்களில் வேலை பார்த்தேன் எனக்கு நேரம் இருக்காது அந்த நேரம் மிகவும் கஷ்டப்பட்டேன் மகனை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது என்று ரேஸ்மா கூறியிருக்கிறாங்க ரேஸ்மா சொன்ன இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு அவங்க குழந்தைய வளர்க்கறதுக்காக பட்ட கஷ்டங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா